வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் ஃபன்னி வீடியோஸில் ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கோம். இதோட பார்ட் த்ரீ ஆல்ரெடி போட வேண்டியது, ஆனால் ஐயாவுக்கு வேலைப்பொழு காரணமாக வீடியோ எதுவும் போட முடியல. அதுக்காக நான் உங்ககிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க மக்களே. இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தோம், ஆனால் இனிமே டூ டேஸ்க்கு ஒரு வீடியோ இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு வீடியோ போடலாம்னு பிளான்ல இருக்கோம். இதுக்கு காரணமும் கூட வேலைப்பொழு தான். மறுபடியும் சொல்றேன், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. ஒரு வீடியோக்கு ஸ்கிரிப்ட் எழுதி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அதோட வீடியோவை மெர்ஜ் பண்ணி அதை எடிட் பண்ணி ரெடி பண்ண ஒன் டே ஆகுது மக்களே. ஸோ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் கஷ்டப்பட்டு தான் மேக் பண்ணுறோம். அதனால் உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை மக்களே. நம்மளோட வீடியோவை பார்க்குற பாதி பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பார்த்தா இன்னும் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் மேக் பண்ண எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மக்களே. அதுக்காக ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா மறுபடியும் கிளிக் பண்ணி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க மக்களே, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வச்சு ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம். என்னடா அடுத்த வீடியோவுக்கு கண்டென்ட் எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு ரொம்பவும் கவலைப்பட்டு தேடிட்டு இருக்கும்போது தான் என் கண்ணில் ஒரு அற்புதமான ப்ராடக்ட் ஒன்று மாட்டிச்சு. திடீர்னு மனசில் ஒரு கேள்வி, இந்த ப்ராடக்ட்லாம் வச்சு வீடியோவை போட்டால் இந்த வீடியோவை பார்ப்பாங்களா இல்லை நம்மளை காரி துப்புவாங்களான்னு ஒரு சந்தேகம். உடனே எடுத்தேன் ஃபோனை, போட்டேன் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சம்பவத்தை சொன்னேன். பதிலுக்கு அவன் சொன்னான், நீ பண்ணு மச்சான் பார்த்துக்கலாம், நம்ம சப்ஸ்கிரைப்லாம் ஒன்று திட்டமாட்டாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு அவன் சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த வீடியோவை மேக் பண்ண வச்சது. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி போவோம். இன்னைக்கு நாம பார்க்க போற ப்ராடக்ட்ட பார்த்தா நீங்களே ஆடி போயிருவீங்க, அப்படி அசந்து போயிருவீங்க. அப்படி என்னடா ப்ராடக்ட் நீங்க கேக்குறீங்களா, நீங்களே பாருங்க. அடச்சி என்னடா இது, கரும கரும அப்படிங்கிற உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. நானும் அப்படித்தான் நினைச்சேன், பட் என்ன பண்றது, நமக்கு வேற கண்டென்ட் கிடைக்கலையே பாஸ். சரி வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். இவர் என்ன போட்டிருக்காருன்னா, இது ஒரு சாதாரணமான பிளாஸ்டிக் பேக்ல தான் வந்துச்சு, அதுவும் இல்லாம இந்த ப்ராடக்ட்டை ஒரே ப்ராசஸ்ல தான் பண்ணியிருக்காங்க. பாதி பாதியை தயாரித்து முழுசாக ஒட்ட வச்சுருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது பார்க்குறதுக்கு யதார்த்தமாக ஒரிஜினல் மாதிரியே இருக்குது அப்படின்னு போட்டிருக்காரு. பட் இதை எப்படி இவர் கண்டுபிடிச்சார்னா நீங்களே பாருங்க. ஏண்டா இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வாங்குறதே மகா பாவம், அதுவும் இல்லாமல் அதையும் வாங்கி அதை நாய் பக்கத்துலேயும் வச்சு ரியலிஸ்டிக்காக இருக்குன்னு ஃபோட்டோவும் எடுத்து போட்டிருக்கியே, நீ எல்லாம் மனசனாடா. அதுக்கப்புறம் கடைசியாக என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் கொடுக்குற காசுக்கு கண்டிப்பாக இது ஒர்த்தான ப்ராடக்ட் தான் அப்படின்னு போட்டிருக்காரு. இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் தட்டி விடுங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் கமெண்ட்டுக்கு போகலாம். இந்த ப்ரோ என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, நாங்கள் தெருவில் அதிகமாக ஓடியாடி விளையாடுவோம். அப்படி நாங்கள் தெருவில் ஓடியாடி விளையாடும் போது அங்கே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு சில பேர் வருவாங்க, அவங்கள ப்ராங்க் பண்ணுறதுக்காக நாங்கள் பல ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம், பட் நாங்கள் வாங்கினதுலேயே இதுதான் யதார்த்தமான ஒரிஜினல் ப்ராடக்ட் அப்படின்னு போட்டிருக்காரு. படுத்துல நிமிஷனால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா. ஏண்டா உங்களுக்கு ப்ராங்க் பண்ண வேற பொருளே கிடைக்கலையாடா, அதையும் பாருங்க ப்ரோ. ஒரு போட்டோ வெள்ளை துணி மேலே, இன்னொரு போட்டோ அவன் கை மேலே. ஏண்டா வெள்ளை துணி மேலே வச்சு போட்டோ எடுக்க அது என்ன இட்லியா, இல்லை கையில் தான் பிடிச்சி போட்டோ எடுக்க அது என்ன ஜிலேபியாடா. தென் இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்டில் கழுவி ஊற்றுங்க. ஒருத்த என்னடானா நாய் பக்கத்தில் வச்சு போட்டோ போடுறான், இன்னொருத்த என்னடானா கையிலையும் துணி மேலேயும் வச்சு போட்டோ போடுறான். சப்போஸ் நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா எந்த இடத்துல வச்சு போட்டோ போடுவீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் வழக்கம் போல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு, இல்லை இந்த மாதிரி வீடியோ தான் என் ஃப்ரெண்டு பார்ப்பான் அப்படின்னு சொல்கிறவங்க உங்களோட ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தென் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.